டுடே கொஸ்டின் இஸ் ஹவு மெனி சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் ஆர் தேர் இன் 0.25 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவு மெனி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு சொல்லுவாங்க, இந்த சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஆர் தேர் இன் வந்து பார்த்தீங்கன்னா 0.25. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.25 மொத்தம் வந்து 3 டிஜிட்ஸ் இருக்குது, 0 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது. இதில் எத்தனை டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் இருக்குது, எதுக்கெல்லாம் சிக்னிஃபிகண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் வந்து கிடையாது. ஸ்டேட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பற்றி இருக்காது, ஆனால் ஃபிசிக்ஸில் வந்து இருக்கும், ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து இருக்கும். சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே இருக்குது, சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்லேயும் இருக்குது, கெமிஸ்ட்லேயும் இருக்குது, ரெண்டுலையுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அடிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.75, 0.125, 0.1154 இந்த நாலு இந்த 3 டிஜிட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த 3 டிஜிட்டை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.9904 வருது. ஓகேவா? அப்போ இந்த ஆன்சர் வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணும்போது, இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறாங்க, உங்கள் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, 0.75 பிளஸ் 0.125 பிளஸ் 0.1154 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் ஆன்சர் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0.99 தான் கொடுக்கணும். இங்கே ஆன்சர் நமக்கு என்ன வருது, 0.9904 வந்து வருது. ஆனால் நம்ம வந்து ஆன்சர் வந்து எழுதும்போது 0.99 தான் எழுதணும். ஏன் வந்து 0.99 எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0.75 தான் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டு நம்பர் வந்து டிஜிட் வந்து இருக்குது. ஓகேவா? இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 4 டிஜிட் வந்து இருக்குது. அதில் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் டிஜிட் வந்து இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து கொடுக்கணும். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன 99 வச்சு கொடுத்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.75 வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் டிஜிட் வந்து என்ன நமக்கு தெரியாது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 0 போட்டு தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இங்கே வந்து தேர்ட் டிஜிட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, நம்ம அசம்ஷன் 0 வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். சப்போஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருந்தாலோ இல்லை 4 இருந்தாலோ என்ன ஆகும், இந்த தேர்ட் டிஜிட் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும், ஆன்சர்லையும் தேர்ட் டிஜிட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நமக்கு வந்து எரர் வந்து அதிகமாகும். அப்போ எரரை அவாய்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா இந்த இதில் என்ன இருக்குது, 2 டிஜிட் தான் நமக்கு வந்து என்ன வேல்யூன்னு தெரியுது, 3 டிஜிட் வந்து நமக்கு அக்யூரேட்டாக என்னன்னு நமக்கு வந்து தெரியலை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம 3 டிஜிட்லையோ இல்லை 4 டிஜிட்லையோ ஆன்சர் கொடுத்தோன்னா அது எரர் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது மினிமம் எத்தனை டிஜிட் இருக்குதோ அத்தனை டிஜிட்லேயே தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னு ஒரு ரூல் வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போ இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், ஒவ்வொரு நம்பருக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து இருக்குது நம்ம வந்து பார்க்கணும். அப்போ எதுக்கு வந்து லோயஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து இருக்குதோ அது ஆன்சர் என்ன இருக்கணும், அதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 தான் லோயஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஆன்சர் என்ன இருக்கணும், 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இருக்கணும், 3, 4 வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு எரர் பர்சன்டேஜ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மெத்தட் வந்து கண்டிப்பாக வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எது, சிக்னிஃபிகண்ட் இல்லாத ஃபிகர் வந்து எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து சில ரூல்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜீரோ இல்லாத எல்லா நம்பருமே சிக்னிஃபிகண்ட்னு கொடுக்குறாங்க. அப்போ ஜீரோக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் வந்து கொடுக்கக்கூடாது, அதாவது ஜீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா 0.75, நம்ம இங்கே கொடுத்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி 0.75 ml அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஜீரோக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்போ 0.75 இருக்கு இல்லையா, அப்போ அந்த 7க்கும் 5க்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து இருக்குது. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு சொல்லலாம், சிக்னிஃபிகண்ட் டிஜிட்னு சொல்லலாம், ரெண்டுமே வந்து சேம் தான். ஓகேவா? அப்போ இந்த 0.75 நமக்கு வந்து எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து இருக்குது, 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இன்னும் வேற வேற என்னென்ன ரூல்ஸ் வந்து இதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி 0.0052 வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் வந்து இருக்குது. ஏன்னா ஜீரோக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அப்போ 5, 2 ரெண்டுக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்கே நமக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து இருக்குது, 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2005 வந்து இருக்குது, இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கொடுத்துருக்காங்க, 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஜீரோக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் ஜீரோக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஜீரோ வந்துச்சுன்னா இட் ஹேவிங் த சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? அப்போ ஜீரோ வந்து தனியாக வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அப்போ ஒரு நம்பருக்கு அப்புறம் ஜீரோ வர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஜீரோக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ இந்த 2.005 வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து சிக்னிஃபிகண்ட் வந்து இருக்குது. அப்போ ஜென்ரலாக ஜீரோக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்க மாட்டோம், ஆனால் ஒரு சில கண்டிஷன் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து ஜீரோக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து வருது. ஸோ இப்போ இங்கே எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு பார்த்தீங்கன்னா 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் வந்து 2
வந்து இருக்குது. அப்போ ஒரு நம்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜீரோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு கிவ் த இம்பார்ட்டன்ஸ். அப்போ நம்பருக்கு முன்னாடி இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிக்னிஃபிகண்ட் பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு ரூலும் இருக்குது, அது நான் இங்கே ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் நம்பர் ஹண்ட்ரட்னு இருக்கு வச்சுங்களேன், 100 இருக்குது, அப்போ ஒன்னுக்கு அப்புறம் தானே ஜீரோ இருக்குது. அப்போ அந்த ஜீரோக்கு சிக்னிஃபிகண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ ஹண்ட்ரட்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதில் ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், அந்த ஒன்று மட்டும்தான் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அந்த ஒன்றுக்கு அப்புறம் கூட ரெண்டு ஜீரோக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து கிடையாது. அப்போ ஜீரோக்கு எப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டிஜிட்டுக்கு அப்புறம் வரும்போது தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து வருது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 205 இருந்துச்சுன்னா அப்போ அங்கே மூணு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போ அங்கே ஜீரோ எங்கே வருது, ரெண்டு நம்பருக்கு வந்து நடுவில் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி ரூலை வச்சு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் ஆர் தேர் இன் 0.25 எத்தனை நம்பர்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, ரெண்டு டூ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஆர் தேர்.